ना प्रदर्शन पन्ने दिनाले दम अम्मन से ले काने म पोचे ना राशि इल्ला दब हाँ पारा उन में ये वोट्टे कटा ईश्वरी स्वीट एडे कुंडाड अपड़ इलान इल्ला माँ नी ये पड़ी कार ना मावे यारों सेला तिरड़न गे कास कास अपड़ तिरड़ी कांगे அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? ஆதா இப்ப திரும்ப கோவிலுக்குள்ள வர போறானு நான் அவளே கேக்க போறாத. நம்ம தொலைச்சத தொலைச்ச இடத்துல தான தேட முடியும். அப்பா புள்ள அரிக்குது. எவ்ளோ பெரிய தத்துவம். அடியே இப்படி அடுத்துங்க சாபத்தியும் பாவத்தியும் வண்டி வண்டியா வாங்கி கொட்டிக்காத. நாங்க எவ்ளோ மனசு நொந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு எதிர வார்த்தை பேசிட்டு இருக்க. என்ன பண்றது? எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. काला कालतले ना कोर कल्याण पनी बिचरन्दे ना ये ना कुम पुरुषम पुल्ला अपड़ी ने बिजी आ रंदर पे उंगले लल ना ये डिस्टर्ब पनी टंदर पे यो कड़वले ये वे इपड़ी पेसी कोल राले कि वे ये ना ये वही तल उन्दो परंद आलो ना ये इवले पेत्ते नो पेसा मस स्वयं बामन का बदला ना काना म पोयर कला नल्ला रंदर को ये लार को ये वेद ना सिरी पार किल्ले अत ना कोविल के कलमरा अत अंगे पूसारियों पार्वती अम्मा वर पांगा அவங்க கிட்ட சுயம்பாமனை மறுபடியும் கோவிலுக்குள்ள கொண்டு வர என்னென்ன வழிமுறை இருக்குன்னு கேக்குற. என்னால இங்க இருக்க முடியல அத்த. சரிம்மா நீ முதல்ல கிளம்பு. இவ தொல்லையில இருந்து தப்பிச்சாலே போதும். யார் யாரையோ விசாரிச்சு போலீஸ் புடிச்சிட்டு போடு. இந்த அம்பிகாவை கொண்டு போய் நாலு சாத்து சாத்தி ரெண்டு நாள் வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏய் முத்து பேச்சி. அத்த நான் வர அத்த. கோவிலுக்குள்ள அம்மன் திரும்பி வரணும். நான் மனசுருக்கி பிரார்த்தனை பண்றேன். நான் பண்ணுவேன் அத்த. சரிம்மா நீ கூப்பிடுக்கா. நீ கூப்டா அம்மா கட்டாயம் வருவா ஆத்தா வேற எங்கயும் போகல உன்னை சுத்தி தான் இருக்கா உன் பக்கத்துல தான் இருக்கா நீ என்ன பிராமி சொல்ற அம்மன் உன் கூட தான் இருக்கா நீ கவலைப்படாத ஏய் போ வயசுக்கு இது தேவையா இவ ஒரு வெண்டைக்கா நீ ஒரு சுண்டைக்கா நீ அவளுக்கு அட்வைஸா இந்த ஊரு இப்படி ஒரு லட்சணத்துல இருந்தா சுயம்பு அம்மன் எப்படி ஊரை விட்டு ஓடாது யோ மகா நீ கிளம்பமா நான் வரேன் அம்மா சலே காணமா அம்மாமா யாரோ கடத்திட்டாங்களா சாமியே கடத்திட்டாங்களா இப்படி கூட நடக்குமா என்னமா இப்படி கேட்டிங்க கோயில் சிலை கடத்தல் பத்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா பழைய கோயில் சிலைக்கெல்லாம் நல்ல காசுமா நம்ம ஊரு சுயம்பு அம்மன் சலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்ல அத தான் இவன கைய வச்சிட்டான் அத தான் போலீஸ் ஊர்ல வளைச்சு வளைச்சு எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்குமா நீ யாருமா நான் ஒரு பொண்டாட்டி இவங்க என் துணைக்கு இருக்கறவங்க ஜெயமணியை விசாரிக்கணும் இந்த வீட்டை சோதனை போடணும் எதுக்கு சார் ஊருக்குள்ள கோவிலில் இருந்த சுயம்பு சிலையை காணோம் அது சம்பந்தமாதான் அதுக்கு என் புருஷனுக்கு என்ன சம்பந்தம் அவரே நீங்க விசாரிக்கணும் வெறும் விசாரணை தான்மா ஊருக்குள்ள ஜெயமணி இத செஞ்சிருப்பார்னு ஒரு பேச்சு அடிபடுது புருஷன் பேர் அடிபடுதா ஓ மாமனார் வீட்டுக்கு போய் அவரே விசாரிச்சிட்டோம் தில்லைக்கும் ஜெயமணிக்கும் தான் சாமி மேல நம்பிக்கை கிடையாது அதனால அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என் புருஷன் இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு அவர் புடிச்சாரு கலாட்டா பண்ணாரு யாரையாவது போட்டு அடிச்சாருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கறேன் இது பொம்பள தகராறுன்னா கூட நான் ஏத்துக்கறேன் சார்
ஆனா கோயில் சாமி திருட்டு இதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார் சார். உன் புருஷன மட்டும் இல்லம்மா, ஊருக்குள்ள எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஊருக்குள்ள ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்றது ஜெயமணி பேரை மட்டும்தான். பொறுக்கி புறம்போக்கு இப்படி பல பேர் இருக்கு. அவன் ஒருவேளை இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்பான். ஐயோ இல்ல இல்ல சார், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏமா, உங்ககிட்ட யார் ஒப்பீனியன் கேட்டா? நீ எதை ஒத்துக்கிற எதை ஒத்துக்கலங்கிறதுலாம் எங்களுக்கு கவலை இல்ல. காணாம போன அம்மன் சிலைய கண்டுபிடிக்கணும், ஒத்துழைப்பு கொடுங்க, வீட்டை சோதனை போடணும். அதெல்லாம் முடியாது சார். அவர் இல்லாத நேரத்துல இதெல்லாம் நடந்தா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. அவர் இப்ப வீட்டுல இல்ல, இப்ப போங்க. அவர் இருக்கும் போது வாங்க சார். நீங்க அப்ப நீ ஸ்டேஷனுக்கு வாமா. சார் என்ன சொல்றீங்க? நானா? போலீஸ் அவங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிறல்ல, அதுவும் ஒரு குற்றம் தான். ஸ்டேஷனுக்கு வா, உன்னையே நான் விசாரிக்கணும். உன்னை தேடி உன் புருஷன் வருவார்ல, அப்ப ஸ்டேஷன்ல வச்சு அவரை நான் விசாரணை பண்ணிக்கிறேன். கான்ஸ்டபிள் கூட்டு வாமா. ஐயோ அம்மா, வாமா வந்துட்டீங்களா? என்ன காப்பாத்துங்க, என்ன மிரட்டி ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. என்ன சார் பிரச்சனை? ஏன் இப்போ ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க? உன்னை வர வைக்கத்தான். நல்ல வேளை நீயே வந்துட்ட. முந்தா நாள் ராத்திரி நீ எங்க இருந்த? ஏன், என்ன விஷயம்? தெரியாத மாதிரி நடிக்காத. கோவில்ல இருந்த சுயம்பு அம்மன் சிலையை காணோம். ஊரே பரபரப்பா கொந்தளிச்சு கிடக்கு. அது சம்பந்தமா ஊருக்குள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சார் அதெல்லாம் தெரியும். ஆனா இப்ப என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அதான் எனக்கு தெரியல. சில கடத்தலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா? சிலையை நீ தான் கடத்தினியா? யாரோடையாவது நீ கூட்டாளியா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். போங்க, உருப்படியா போய் வேற யாரையாவது விசாரிங்க. எனக்கும் சிலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு தெரியாது சார், எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. உன் வீட்டை நான் சோதனை போடணும். சார் அந்த சிலையை கடத்தி வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? எனக்கு சாமின்னாவே பிடிக்காது, தெய்வ நம்பிக்கையே கிடையாது சார். அம்மன்னாவே எனக்கு அலர்ஜி. கரெக்ட். ஊருக்குள்ள கூட எல்லாரும் உன்னை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. நாங்க சுயம்பு அம்மனை கும்பிடுறவங்க, நாங்க ஏன் கடத்தணும்? இது சாமிய நம்பாதவங்க யாரோ செய்யற காரியம். இந்த ஜெயமணி மாதிரி ஆளுங்க தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சார் எவன் சார் அவன்? எவன் சொன்னது? அவன் அப்படியே ரெண்டா பொழந்துருவேன். ஏய் பெரிய பிஸ்தாவானே, நானே சொல்றேன்னு வச்சுக்க, என்ன என்னடா பண்ணுவேன்? சார் சும்மா இந்த லந்தெல்லாம் கொடுக்காதீங்க. எனக்கும் சில கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எவன் உண்மையா திருநானோ அவனை போய் பிடிங்க. சும்மா அங்க வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஏய் உங்க அப்பா கிட்டே விசாரணை பண்ணியாச்சு. தெரியும் தெரியும், சொன்னாரு. நீ துள்றதையும் துடிக்கிறதையும் பார்த்தா வீட்டுக்குள்ள சிலையை வச்சுக்கிட்டு பம்மற மாதிரி இருக்கு. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அப்ப வீட்டை சோதனை போட விடு. இல்ல உன்னை சந்தேக கேசில புடிச்சிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல தான் விசாரிக்கணும். எனக்கு வேற வழி இல்ல. சார் என்ன சார் நீங்க? சார் இங்க பாருங்க, என் பொண்டாடி கர்ப்பமா இருக்கா சார். அவளை டாக்டர் செக்அப் கூட்டிட்டு போனோம். ஏண்டு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு அவசரமா வர சொன்னிய. வா வா டாக்டர் கிட்ட போலாம். என்னங்க உளறீங்க? நான் எப்ப சொன்ன அப்படி? ஹே நீ சொன்னடி, மறந்துட்டியோ? வா வா டாக்டர் கிட்ட போலாம் வா. டேய் இறா, அந்த பொண்ண பார்த்தா வயித்து வலியில துடிக்கிற மாதிரி தெரியலையே. யாருக்கு அதுல பூ சுத்துற? உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒன்னு ஸ்டேஷனுக்கு வா, இல்ல வீட்டு சோதனை போடணும். ரெண்டுல ஒரு முடிவுக்கு வா. சரி சார், சோதனை போடுங்க. முதல்ல கையெடுங்க சார், டீசெண்டா நடந்துங்க. வாங்கயா. ஏண்டி அவ ஒண்ணு வயிறு வலிக்கிற மாதிரி நடிச்சு புருஷனை காப்பாத்த கூடாது? நான் எங்க போய் சொல்லணும்? அப்ப உங்க சந்தேகப்படுற மாதிரி வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏண்டி நீ ஒருத்தி போதும் போல இருக்கு. இல்லாத சிலையே இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கு.
எதுக்கு போலீஸ் தந்தரவு வேண்டாம்னு பார்த்தா டீசன்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கே நீ பாரு அவங்க போட்டோம் உனக்கு இருக்கு பெரியது சார் சார் ஏமா அவங்க எங்க உள்ள தேடிட்டு இருக்காங்க சார் 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 அங்கல ஒண்ணு இல்ல சார் சார் இன்னும் உடனே தாண்டி ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க சார் இங்கெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சார் ஒண்ணு இல்ல சார்ங்க யோ அதுல பாரியா ஓகே சார் சார் பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற ரூம் சார் சார் தூசியா இருக்கு சார் ஏய் சுள்ளி சார் அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சார் இருக்கு சார் அது ரொம்ப யூசேஜ் இல்ல சார் அதான் பூட்டியே கிடக்கு சரி சாவி கொடு பாப்போம் சார் அது எப்ப திறந்தேன்னு தெரியல சார் சாவி தெரியல சொல்லு சாவி இல்லல இப்ப எங்க இருந்து வந்துச்சு சாவி பையங்க வர சார் எஸ் சார் கட்டிலுக்கு என்ன இருக்குன்னு பாரு சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஏய் பாரியா அது
சார், இது தெரியலையா சார்? கல்லு சார். சார், இந்த கல்லுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்ன தெரியுமா சார்? மட்ட சாம்பராணி கல்லு. சார், முறைக்காதீங்க சார். கல்லு பேரு தான் சொன்னேன். ஏய், கல்ல யாராவது சாக்கு மூட்டையில கட்டி கட்டில் கடையில போடுவாங்களா சார்? என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க சார். நாங்க விவசாய குடும்பம் சார். அதனால ஒவ்வொரு வெள்ளாம பண்றதுக்கு முன்னாடியும் இதை வச்சுதான் சார் பூஜை பண்ணுவோம். இன்னைக்கு தப்பிச்சிட்ட. ஆனா உன் மேல உள்ள சந்தேகம் தீரல. என் பார்வையில தான் நீ இருப்ப. இன்னைக்கு மாட்டல நானும், இன்னொரு நாள் மாட்டுவேன். அப்ப வச்சுக்கிறேன். யோ பைய சார், கல்லு எங்களோடது. ஏய் போடி, கல்ல பாதை இல்ல, மூஞ்ச பாரு. பாரு போலீஸ், நீ ரொம்ப லேட்டு. நீ அப்பன் வீட்டில் போய் விசாரிச்சப்பவே இந்த ஜெயமணி ஜெயமணியும் எப்படி பேரம் பேசிட்டு போறான்? எவ்வளவு துணிச்சல்! பின்ன துணிச்சல் இல்லாம இந்த வேலையெல்லாம் இறங்கி செய்ய முடியுமா? அந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு கால அடிக்கிட்டு உட்காந்துருந்தான். கோயிலுக்குள்ள ரிஸ்க் எடுத்து போனது யாரு? நாம தானே. இப்ப சேல இருக்கிறது நம்ம கிட்ட. பேரம் பேசினா என்ன தப்பு? தப்புங்கிற கையில இருக்கிற தைரியத்துல தானே என்கிட்ட பேரம் பேசுறான். 5 கோடி கேக்குறான். ஜெயமணி 5 கோடியா கேட்டான்? ஆமா, நான் சொன்னதை விட 5 மடங்கு அதிகமா கேக்குறான். அவன் கேட்டது கூலி இல்ல, லாபத்துல பங்கு. அது எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கணும்ல, சில வேணும்னா கொடுத்துதான் ஆகணும். டேய், நீ வேற முரட்டுத்தனமா பேசி உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான ஆக்கிறதா? நீ சொன்னதை நம்பி நான் வேற அந்த ஆளுக்கு முன்னாடி கால் மேல காலை தூக்கி போட்டுட்டேன். அவன் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறான்டா. கொடுக்க வேண்டிய 1 கோடியோ கூட இல்லாம தெருக்கோடிய காமிக்கிறான். அப்புறம்தான் நானும் தூக்கி வச்ச காலை கீழே இறக்கி வச்சேன். ஆமா, இப்ப என்னடா செய்ய போறோம்? நீதான் ஏதாவது செய்யணும். உன்ன நம்பிதான் நான் இந்த வேலையில இறங்கினேன். என்ன நீ நம்பினாலதான் உன்ன இந்த வேலையில நான் இறக்குனேன். சொல்ல போனா இந்த பிசினஸ்ல ரியல் பார்ட்னர்ஸ் நீயும் நானும் தான். அவ்வளவு சும்மா செய்கூலி சேதாரம் அவ்வளவுதான். பிசவ சிலையை நீ தூக்கு. அவர்கள் ஆட்டத்துல இருந்து கலட்டி விட்டுரு. உனக்கு 1 கோடி. சந்தேகப்படுற மாதிரியே நடந்துட்டு இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற அம்மன் சிலைய அவனால எடுக்க முடியாது. முடியும், சந்தேகப்பட மாட்டானுங்க. 1 கோடி. நல்லா யோசி.